ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காடை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகும். காடை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இது பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி போடுறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா, பாதி இதை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு பாதி இது வதக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது கூடவே கொஞ்சம் சோம்பும் நம்ம எடுத்துக்கிறோம். பெப்பர், சீரகத்தூள், சோம்புத்தூள் இது எல்லாமும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம், குழம்புக்கு ஆட் பண்ண போகிறோம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது கூடவே தக்காளியையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது கூடவே சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேலன்ஸ் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பச்சை வாசனை போகணும், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது கூடவே இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை காரத்துக்கு ஏற்ப நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 கேஜி அளவுக்கு தான் காடை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/2 கேஜி காடை வந்து மஞ்சத்தூள் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்மளுடைய கிரேவியில் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காடையை ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ காடை வந்து ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். நீங்கள் நல்ல க்ரீமி ஃப்ளேவர் வர்றதுக்காக தான் நம்ம வந்து எல்லாமே அரைச்சி ஊற்றிருக்கோம். நீங்கள் அரைக்காமலும் நீங்கள் பண்ணலாம், பட் இந்த அளவுக்கு க்ரீமியாக வராது. ஸோ அதனால தான் நான் எல்லாமே வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் காடை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரில் வந்துருச்சு. ரொம்பவே டேஸ்டியான ஒரு காடைங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.